படத்தோட ஸ்டார்டிங்கில் அப்பானு மகனை காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் காட்டில் ஒரு முதலை பிடிக்கிறதுக்காக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அப்பா மகனுக்கு இந்த காட்டில் ரொம்ப பெரிய முதலைங்களாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் மகனுக்கு இதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவன் அங்கேயே நின்றுட்டு ஏரிக்கு மேலே யூரின் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். பார்த்தா திடீர்னு ஒரு முதலை அவனை அட்டாக் பண்ணிடும். இதனால் அவங்க ரெண்டு பேரும் நிலத்துக்கு போகிறாங்க. நிலத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே யூரின் பண்ணணும் ஒரு கார் பக்கத்தில் போகிறாங்க. பார்த்தா பின்னாடி சத்தம் கேட்குது. அவன் என்னென்னு வந்து பார்க்குறதுக்குள்ளே அவங்க அப்பாவை யாரோ கொடூரமாக கொண்டிருக்காங்க. அவங்க அப்பா கொன்னதை பார்த்து அவனுக்கு ரொம்ப கோவமாயிடும். அங்கேருந்து ஒரு ராட் எடுத்துகிட்டு யாராது யாரை எங்கள் அப்பனை கொண்டதுன்னு தைரியம் தான் முன்னாடி வாடான்னு கேட்குறான். இங்கே நம்ம பார்க்கலாம், செடிங்களுக்கு நடுவில் யாரோ ஒரு விசித்திரமான மனுஷன் வந்து அவனோட கையை உடச்சி போட்டுருவான். அதுக்கப்புறம் அவனையும் கொடூரமாக கொண்டுருவான். அடுத்து நம்ம ஒரு ஊரை பார்க்கலாம். அந்த ஊரில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த ஃபெஸ்டிவலுக்கு நிறைய டூரிஸ்ட்டுங்கெல்லாம் வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் ஹாரின்ற ஒரு பையன் ரொம்ப அப்செட்டாக இருப்பான். ஏன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்ககிட்ட பிரேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் மறந்து என்ஜாய் பண்ண வாடான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அவனுக்கு இதிலெல்லாம் விருப்பமே இருக்காது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஒரு ஹாண்டட் ஸ்வாப்புக்கு போகிறேன்னு சொல்லுவான். இதை கேட்டதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணுறதுக்காக போயிடுவாங்க. அவங்களுக்கு நடுவில் மார்க்ஸ்ன்ற ஒருத்த மட்டும் நானும் உன் கூட வரேன்னு சொல்லி ஹாரி கூட வந்து சேர்ந்துக்கிறான். இதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் டூர் டிக்கெட் வாங்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. பார்த்து அந்த இடத்துல ஜூம்பின்னு ஒருத்தன் கிடைக்கிறான். அவன் வந்துட்டு இப்போ நான் யாரையும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டேன், ஏன்னா அந்த இடம் இப்போ சேஃப் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போய் ஆகணும், நான் இன்னொருத்தருக்கான், அவன் உங்களை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போவான் அப்படி சொன்னது. இவங்களும் அந்த அட்ரஸை வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரெடியாகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படியும் அந்த ஸ்டோரை ரீச் ஆகிறாங்க. அங்கே டக்குன்ற ஒருத்தவங்க ரெண்டு பொண்ணுங்களோட நேக்கட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருப்பான். இதனால் இவங்களுக்கு போய் வர இவங்க மூணு பேர் அந்த டூருக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்கன்னு. இங்கே இவங்களுக்கு ஸ்வான்ன்ற ஒருத்த வந்து பரிச்சயம் ஆகுறான். அவங்ககிட்ட ஹாரி அந்த டூரை பற்றி கேட்குறான். அதுக்கு ஸ்வான் நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ரியல் கோஸ்ட்டாக பார்க்கலான்னு சொல்கிறான். அதை கேட்டது அவங்க க்யூரியாசிட்டியில் ரெண்டு டிக்கெட் வாங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் காலையில் ஆகிடும். டூருக்கு போகலான்னு இருக்கிறவங்க எல்லாம் வேனில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு பொண்ணை பார்க்கலாம். அந்த பொண்ணோட பேர் மேரி பெத். ஹாரி அந்த மேரி பெத் பொண்ணு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் ஹாரி அந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான். பார்த்தா அந்த பொண்ணு கரெக்டாக ரெஸ்பாண்டே பண்ண மாட்டான். இதுக்கப்புறம் ஸ்வான் வந்து வேனை ஸ்டார்ட் பண்ணுறான். படத்தோட அடுத்த சீனில் இவங்க எல்லோரும் ஒரு காட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. அவங்க அந்த இடத்த ரீச் ஆகுறதுக்குள்ளே நைட் ஆகிட்ருக்கும். அப்புறம் ஸ்வான் அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாரையும் ஒரு போட்டில் உட்கார வச்சுக்கிறான். இனி என்ன போட்டை ஸ்டார்ட் பண்ணலான்றப்போ அந்த இடத்துல ஜாக்ன்ற ஒருத்தன் வரான். அவன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போகாதீங்க, இந்த இடம் சரியில்லைன்னு சொல்கிறான். அதுக்கு ஸ்வான் இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் சொல்கிறதெல்லாம் தலைக்கு போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவன் முன்னாடி போவான். போட்டு போயிட்டு இருக்கும்போது ஸ்வான் கஸ்டமர்ஸை பயம் வைக்கிறதுக்காக சில ஹாரர் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்கிறான். இதுக்கு நடுவில் மார்க்ன்ற ஒருத்தன் ஹாரி கிட்ட நான் உனக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இந்த டூர் சேஃப் இல்லைன்னு, அதுலேயும் இந்த டிரைவர் எதுவுமே காமிக்க மாட்டான்றான், சும்மா வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறான். பார்த்தா அதே டைமில் நதிக்கு பக்கத்தில் ஒரு வீடு தெரியுது. அதை பார்த்ததும் ஸ்வான் இது விக்டர் க்ரோலி டேடோட வீடுன்னு சொல்கிறான். அதாவது விக்டர் க்ரோலி பற்றி ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறான். விக்டர் க்ரோலின்னு ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் பிறக்கும் போதே ரொம்ப பயங்கரமாக விசித்திரமான உருவத்தோற்றத்தோடு பிறந்திருப்பான். இதனால் அவங்க சொந்த அப்பனே ஆக்ஸால் அட்டாக் பண்ணி அந்த பையனை கொன்றுவான். அதை நடந்ததுலேருந்து விக்டர் க்ரோலி காட்டில் அவங்க அப்பாவோட பேரை சொல்லிக்கிட்டே கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு முன்னாடி யார் வந்தாலும் அவன் கொன்றுவான். இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் மேரி பேத்தி இதெல்லாம் ஒரு கட்டுக்கதைன்னு சொல்கிறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஸ்வான் வந்துட்டு போட்டில் இருக்கிற லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறான். அதுக்கப்புறம் எல்லாரையும் சுற்றி பார்க்க சொல்கிறான். உங்களுக்கு ஏதாவது லைட் தெரிஞ்சிச்சுன்னா அது கோஸ்ட்டுன்னு சொல்கிறான். எங்கே நம்மளுக்கு புரிய வருது, ஸ்வான் அந்த இடத்துல ஆல்ரெடி டம்மியாக ட்ராப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான். பார்த்தா அதே மாதிரியே ஒரு இடத்துல லைட்டு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ மார்க்கஸ் வந்துட்டு இது எல்லாமே ஒரு லைட் ரிஃப்ளெக்ஷன் அவ்வளோதான். இப்படியே கொஞ்சம் தூரம் பேசிட்டு போனதுக்கப்புறம் ஸ்வான் லைட் எல்லாத்தையும் ஆன் பண்ணுவான். இங்கே நம்ம பார்க்கலாம் திடீர்னு யாரோ ஒரு மனுஷன் தெரிய வரான். அவன் லைட் ஆன் பண்ண உடனே அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். அதை பார்த்ததும் இவங்க எல்லாருக்குமே பயம் ஆகும். அப்போ ஸ்வான் வந்துட்டு இது ஒரு கோஸ்ட்டாக கூட இருக்கலாம்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் தூரம் போட்டில் போனதுக்கப்புறம் போட் ஒரு கல்லில் மாட்டிக்கும். ஸ்வான் ஹேரி அப்புறம் மார்க்கஸ் ஹெல்ப் மூலிமா போட்டை அந்த இடத்துலேருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த இடத்துல எடுக்க முடியாது. அதே நேரத்தில் மழை கூட வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மிஸ்டின்ற ஒருத்தி போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணுவா. பார்த்தா நெட்ஒர்க் கிடைக்காது. ஸ்வானும் போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணாதீங்க, ஏன்னா அவன் போலீஸ் பர்மிஷன் இல்லாமல் அந்த இடத்துக்கு டூரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போயிருப்பான். அவங்களும் வேறு ஆப்ஷன் இல்லாமல் போட்டை அங்கேருந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தா அவங்களாலையும் முடியாது. அதே டைமில் ஜிம்மி என்ன போட்டில் இருக்கிற ஒருத்தன் வந்துட்டு அங்கே இருக்கிற மரம் ஹெல்ப் மூலிமா போட்டிலருந்து நிலத்துக்கு போயிட்டு இருப்பான். பார்த்தா அதே நேரத்துக்கு அந்த இடத்துல ஒரு முதல்ல வந்துட்டு அவன் காலை கடிச்சிடும். இதை பார்த்ததும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துபடுவாங்க. பார்த்தா அதே நேரத்தில் மேரி பேத் அவன் கிட்ட இருக்கிற கன் எடுத்து அந்த முதலையை ஷூட் பண்ணி அவனை காப்பாற்றுவான். அப்புறம் எல்லாருமே நிலத்துக்கு ரீச் ஆகுறாங்க. அடுத்த சீனில் நம்ம பார்க்கலாம் அவங்க எல்லாருமே ஸ்வானை க்வெஷ்சன் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்வான் வந்து சொல்லுவான்,
இந்த இடத்துக்கு நான் எத்தனையோ டூரிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஆனால் இந்த மாதிரி யாருக்குமே ஆனதில்லை, இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் மேரி பெத்தை பார்த்து உனக்கு எப்படி கன்று கிடச்சிச்சின்னு கேட்குறான். அதுக்கு மேரி பெத், நான் இந்த காட்டுக்கு எங்கள் அப்பா அண்ணனை தேடி வந்திருக்குன்னு சொல்லுவாள். அவங்க ரெண்டு பேரும் இந்த காட்டுக்கு வந்து தான் தொலைஞ்சு போயிருக்காங்கன்னு சொல்லுவான். இதனால நம்மளுக்கு புரிய வரும், படத்தோட ஸ்டார்டிங்கில் காமிச்சா அப்பா மகன் வந்துட்டு இந்த பொண்ணோட அண்ணக்காரனும் அப்பக்காரன் தான். அப்புறம் மேரி பெத் இந்த காட்டிலேருந்து முதல்ல வெளியே போகணும், ஏன்னா இந்த காடு சேஃப் இல்லை, ஏன்னா இந்த காட்டில் விட்டர் க்ரோலி இருக்கும், நம்ம ஏதாவது இங்கேருந்து வெளியே போகாமல் இருந்தால் நம்ம எல்லோரும் செத்து போயிடுவோன்னு சொல்லுவாள். இதை சொன்னதுக்கப்புறம் அவள் விக்டர் க்ரோலி இதை ரியல் ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். விக்டர் க்ரோலி பிறக்கும் போது பயங்கரமாக விசித்திரமான உருவத்தோடு பிறந்திருப்பான், ஆனால் அந்த அப்பனுக்கு விக்டர் க்ரோலி ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனால் அந்த ஊரில் இருக்கிற மற்ற பசங்களாக விக்டர் க்ரோலியை ரொம்ப டீஸ் பண்ணி கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். அதனால் விக்டர் க்ரோலியோட அப்பா விக்டர் க்ரோலியை காட்டில் வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. மூணு பசங்க பட்டாசை வெடிக்கிறேன்னு வீட்டு மேல பட்டாசு எறிவாங்க, வீடு பத்தி எரிய ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் விக்டர் க்ரோலியோட அப்பா வீட்டுக்கிட்ட வர்றாரு. அவர் வந்த உடனே டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனால் அவரால் முடியாது. அப்போ அவர் அங்கிருந்து ஒரு ஆக்ஸை யூஸ் பண்றாரு. அப்பா அவருக்கு தெரியாது விக்டோர் டோருக்கு பின்னாடி இருக்கான்னு. அவர் ஆக்ஸ் வச்சு டோர் அடிச்ச உடனே அது விக்டோரோட தலைக்கப்பட்டுரும். ஸோ சொந்த அப்பனோட கையிலேயே மகனை கொன்னதுனால அப்பா ரொம்ப டிப்ரெஷனில் இருந்து 10 வருஷம் கழித்து இறந்து போயிடுவார். அணிலிருந்து நைட் ஆச்சுன்னா விக்டர் க்ரோலியா அந்த காட்டில் தான் சுற்றிட்டுருப்பான்னு எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள கொன்னுருவாங்க. இந்த கதையை சொன்னதுக்கப்புறம் கூட அவளோட பேச்சு மேலே யாருக்கும் நம்பிக்கை வராது. இதுக்கு நடுவில் ஸ்வான் சொல்லுவான், நாங்கள் அவன் வீட்டிலருந்து ரொம்ப தூரமாக வந்திருக்கோம். அப்போ மேரி பெத் செலுவா, அது அவனோட உண்மையான வீடு இல்லை, இங்கே நம்ம பார்க்கலாம் விக்டர் க்ரோலியோட உண்மையான வீடு அவங்க முன்னாடியே இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவள் வார்த்தை மேலே நம்பிக்கை வராது. எல்லோரும் விக்டர் க்ரோலி வீட்டை நோக்கியே போயிட்டுருப்பாங்க. அது எதனாலன்னா விக்டர் க்ரோலி வீட்டை தாண்டி தான் ரோடு கிட்ட போகவே முடியும். உடனே விக்டர் க்ரோலி கத்துற சவுண்டு கேட்குது, எல்லோரும் பயந்து போய் பின்னாடி போயிடுறாங்க. அப்போ ஜிம்மோட பொண்டாட்டி பிடிச்சிக்கிட்டு பின்னாடி கூட்டிகிட்டு போகிறான், ஏன்னா அவனோட கால் ரொம்ப பயங்கரமாக இன்ஜுரி ஆகிட்டு இருக்கும், அவன் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகணுன்னு. பார்த்தா திடீர்னு அந்த வீட்டுக்கு வெளியே விக்டர் க்ரோலி வெளியே வந்து ஜிம்மை 2 பீஸாக கட் பண்ணிடுவான். இதானதுக்கப்புறம் ஜிம்மோட பொண்டாட்டியை கூட பிடிச்சி அவள் வாயை 2 பிரித்து போட்டுருவான். இதை பார்த்ததும் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் பயத்தில் ஓடிப்படுவாங்க. ஆனால் மேரி பெத் மட்டும் கன் எடுத்துகிட்டு விக்டர் க்ரோலி முன்னாடி தைரியமாக நின்றுப்பா. அவன் இவனை பார்த்த உடனே இவளை அட்டாக் பண்ணுறதுக்காக கிட்ட வருவான். அதுக்குள்ளே இவன் விக்டர் க்ரோலி ஷூட் பண்ணிடுவான். இதனால் விக்டர் க்ரோலி கீழே விழுந்துருவான். அவன் இறந்து போயிட்டான்னு நினச்சிட்டு மேரி பெத் அந்த இடத்த விட்டு ஓடிப்படுவாள். அதுக்கப்புறம் அவன் மற்றவங்க இருக்கிற இடத்துக்கு வரவா, எல்லோரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாள். இதுக்கு நடுவில் மார்க்கஸ் வந்து மரத்தை ஏறி பார்ப்பான், ஏதாவது ரூட்டு தெரியுதான்னு பார்ப்பான். அவனுக்கு தூரத்தில் ஒரு சிட்டி தெரியும், அதை இவங்க எல்லாருக்கும் சொல்கிறான். இவங்க எல்லோரும் அந்த சிட்டிக்கு எப்படி ரீச் ஆகுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு புரிய வரும், இவங்களுக்கு நடுவில் டக்குன்ற ஒருத்தன் காணாமல் போயிட்டான். இங்கே நம்ம பார்க்கலாம் டக்கு வந்துட்டு அந்த இடத்த விட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு செப்பரேட்டாக போயிட்டு இருப்பான். அவன் ஓட ஓட அப்படியே விக்டர் க்ரோலி முன்னாடியே நின்னுருவான். விக்டர் க்ரோலி தலையை திருப்பி ரொம்ப கொடூரமாக கொண்டுருவான். இந்த பக்கம் இவங்க காட்டிலேருந்து வெளியே போகிறதுக்காக ரூட்டை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இவங்களுக்கு டக்கோட பேக்கு கிடைக்குது. முன்னாடி போக அவங்களுக்கு ஜிம்மி டெட் பாடி கூட கிடைக்குது. அங்கே பார்த்தா விக்டர் க்ரோலியோட உடம்பு இருக்காது. இதனால் அவங்களுக்கு புரிய வரும் விக்டர் க்ரோலி இன்னும் சாவலன்னு. எல்லாருமே அலர்ட் ஆகிறாங்க. பார்த்தா அதே நேரத்தில் மிஸ்டியோட ஃபோன் ரிங் ஆகும். பார்த்தா அவகிட்ட ஃபோன் இருக்காது. அவள் அங்கேருந்து ஓடும் போது அவள் எங்கேயோ விழுந்துட்டு இருக்கும். அவள் தேடி ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளே கால் கட் ஆகிடும். அவள் திருப்பி கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவான், ஆனால் நெட்ஒர்க் இருக்காது. இதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் பயம் அதிகமாகிடும். இதுக்கு நடுவில் மேரி பெத் சொல்லுவாள், நான் விக்டர் க்ரோலியோட வீட்டுக்கு போகிறேன், ஏன்னா என்னோட கனில் புல்லட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, உள்ளே ஏதாவது வெப்பன் கிடைக்கும்னு. அடுத்த சீனில் நம்ம பார்க்கலாம் மேரி பெத் விக்டர் க்ரோலியோட வீட்டுக்குள்ளே போகிறான். அவள் வீட்டுக்குள்ளே போன உடனே ரொம்ப ஷாக்காக இருப்பாள், ஏன்னா அந்த இடத்துல வெறும் அனிமல்ஸோட டெட் பாடி தான் இருக்கும். அவள் அந்த இடத்துல சுற்றி எல்லா இடத்துலையும் திரும்பி பார்ப்பா. அங்கே அவளோட அண்ணா அப்புறம் அப்பாவோட டெட் பாடி கிடைக்கும். இதை பார்த்த உடனே அவள் ரொம்ப துக்கமாக அழுந்துருவா. அங்கே மிச்சம் இருக்கிறவங்கெல்லாம் வெளியே இருப்பாங்க. பார்த்தா அவங்க பக்கத்தில் இருக்கிற போதில் ஏதோ சவுண்டு கேட்கும். மார்க்கஸ் போய் என்னென்னு போய் செக் பண்ணுறதுக்குள்ளே அங்கே ஒரு ரக்குன்னு இருக்கும். திடீர்னு விக்டர் க்ரோலி பின்னாடி வந்து அங்கே இருக்கிற ஜனங்களை பிடிச்சிடறான். அதுக்கப்புறம் அவன் கிட்ட இருக்கிற செயின் சவை வச்சு அவளோட மூஞ்சிலே அட்டாக் பண்ணுறான். அதே டைமில் மேரி பெத் வீட்டை விட்டு வெளியே வர அவள் இதெல்லாம் பார்க்கோவரில் ஒரு ராட் எடுத்துகிட்டு விக்டர் க்ரோலியோட தலைக்கு அடிப்பா. இதனால் விக்டர் க்ரோலி கீழே விழுந்துருவான். அப்போ ஹேலி வந்து அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவான். இதுக்கு நடுவில் ஸ்வான் வந்துட்டு விக்டர் க்ரோலி எப்படியாவது கொல்லணும்னு அங்கே இருந்த ராடை எடுத்துக்கிறான். பார்த்தா விக்டர் க்ரோலி அந்த ராடை வச்சுக்கிட்டு அவனையும் கொண்டுருவான். பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த ஜென்னா பொண்ணும் உயிரோட இருக்கா, அவளையும் தூக்கி கொடூரமாக கொண்டுருவான். இந்த படத்தில் இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எல்லாரும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவாங்க. அப்போ மேரி பெத் சொல்லுவாள், இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது ரொம்ப கஷ்டம்னு. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள திடீர்னு விக்டர் க்ரோலி அந்த இடத்துக்கு வந்துடுறான். அங்கேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி எல்லோரும் ஓடி போகிறாங்க திருப்பியும். அப்போ ஹாரி சொல்லுவா, இந்த இடத்துல தான் நம்ம தப்பிக்கணும்னா ஒரே வழி விக்டர் க்ரோலியை கொல்லணும்னு. ஸோ எல்லோரும் விக்டர் க்ரோலி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஒருத்தையும் மட்டும் வெளியே உக்காந்துக்குவா. அப்புறம் மேரி பெத் மார்க்கஸ் மட்டும்
இவங்க எல்லாரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அதை கேஸ் கிடைக்குதான்னு பார்க்குறாங்க. ஏன்னா வெப்பன்ஸ் மூலியமாக விக்டர் கோலியை கொல்ல முடியாது, ஆனால் நெருப்பு மூலியமாக விக்டர் கோலியை கொல்லலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. அவன் அந்த கேஸில் யூஸ் பண்ணலான்ற பார்க்குறதுக்குள்ள மிஸ்டியோட தலை வந்து உருண்டு விழுது. இதனால் புரிய வருது விக்டர் கோலி அந்த இடத்துக்கும் வந்துட்டான்னு. ஹேரி மெதுவாக திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல விக்டர் கோலி நின்றுட்டு இருக்கான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹேரி விக்டர் கோலி மேலே கேஸில் என்ன போட்டுக்கிட்டு இருப்பான். அப்புறம் லைட்டரை யூஸ் பண்ணி நெருப்பை பற்றி வச்சுட்டு போயிடுவான். இதனால் விக்டர் கோலி நெருப்பில் சுட ஆரம்பிக்கிறான். இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. பார்த்தா அதே நேரத்துக்கு மழை விழும். அவங்களுக்கு புரிய வரும் விக்டர் கோலி மறுபடியும் திருப்பி எந்திப்பான். அதனால் பயத்தில் திரும்பி அந்த இடத்த விட்டு ஓடி போகிறாங்க. இவங்க ஓட ஓட ஒரு சுடுகாட்டை ரீச் ஆகிறாங்க. அந்த இடத்துல ஒரு கேட் கிடைக்கும். இனி என்ன வெளியே போகலான்னு பார்க்குறதுக்குள்ள விக்டர் கோலி அந்த இடத்துக்கு வந்து இவங்க எல்லோரையும் அட்டாக் பண்ணுறான். ஆனால் எப்படியும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இன்னும் இடத்துல போய் பதுங்கிக்கிறாங்க. பார்த்தா மார்க்கஸை தூக்கி விக்டர் கோலி பயங்கரமாக கொண்டுருவோம். இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க அந்த இடத்த விட்டு ஓட ட்ரை பண்ணுறாங்க. பார்த்த விக்டர் கோலி அங்கேருந்து கேட்டு கம்பியை பிடிங்க அப்படியே தூக்கி எறிகிறான். அந்த கம்பி வந்து ஹாரியோட காலில் குதிக்குது. அப்போ ஹாரி கத்துவான். அப்போ மேரி பெத்து ஒரு ஐடியா யூஸ் பண்ணுவான். அது எப்படின்னா அந்த கம்பி யூஸ் பண்ணி விக்டர் கோலியை கொண்டுருவா. படத்தோட கிளைமேக்ஸில் நம்ம பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேரும் போட்டில் இருந்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பாங்க. இனி என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சு என நினைக்கிறதுக்குள்ள விக்டர் கோலி தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வந்து அப்படியே மேரி பெத்தை இழுத்துட்டு உள்ளே போயிடுவான். அவளை காப்பாற்றுறதுக்காக ஹாரி ட்ரை பண்ணுறான். ஏன்னா அவனால் முடியாது. ஏன்னா மேரி பெத்தும் தண்ணிக்கு உள்ள ஒரு மரத்தோட ரெம்பில் மாட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ தண்ணிக்குள்ளே ஹாரியோட கை தெரியுது. அது என்னென்னு பிடிச்சி மேலே வந்து பார்த்தா அது விக்டர் கோலியாக இருக்குது. ஸோ விக்டர் கோலி ஹாரியை கொன்று மேரி பெத்தை வெளியே எடுப்பான். மேரி பெத் விக்டர் கோலியை பார்த்த பயத்தில் கத்த ஆரம்பிக்கிறா. இந்த சஸ்பென்ஸில் படம் எண்ட் ஆகுது. இந்த படம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹாரர் மூவி. இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் மறக்காமல் மிஸ்டீரியஸ் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்து இன்னொரு பயங்கரமான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தட், சி யூ, பாய்.